கர்த்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த காலை தியானத்திலே ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆண்டோடைய வசனத்தினால் உங்களை நிரப்புவாராக ஹல லூயா கர்த்தர் என்றும் நம்மோடு பேசுகிற ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் ஒரு வாக்குத்தற்ற வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் ஏசாயி ஐம்பத்தி எட்டு பதினான்காம் வசனம் ஏசாயி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது கர்த்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று ஹலலூயா ஆண்டவுடைய வாய் இதை சொல்லிற்று கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்வாரானால் நிச்சயம் அது நடக்கும் ஆண்டவுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் நிறைவேறும் ஆண்டவுடைய வார்த்தை மிகவும் முக்கியம் வாய்ந்தது இங்கே சொல்லப்பட்டபடி பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் ரெண்டாவது கொடுத்த வாக்குத்தத்தம் உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் முதலாவது நம்முடைய வாழ்க்கையின் உயர்வை குறித்த ஒரு வாக்கு தத்தம் ரெண்டாவது நம்முடைய சரீரப்பிரகாரமான தேவை ஆகாரம் போஷிப்பு ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை நான் உயர்த்துவேன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு உன்ன கொண்டு போயிடுவோம்ப்பா ரெண்டாவது உன்னை நான் போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராகி வருகிறது ஒவ்வொரு வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கும் ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது நிபந்தனையின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எந்த ஆசீர்வாதத்திற்கும் நிபந்தனை உண்டு இப்படி நீ வாழ்ந்தா உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நிபந்தனையோடு சொல்லுகிறார் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு ஆயிரு ஆண்டவிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் எத்தனையோ இந்த உலக காரியங்களில் களி கூறுகிறார்கள் உலகத்துடைய சிநேகம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதெல்லாம் சிற்றின்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரில் மன மகிழ்ச்சி ஆண்டவருக்குள் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் சமாதானம் இதுதான் நிலைத்திருக்கக்கூடியது இந்த மனமகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டும் கர்த்தர் சொல்கிறாரு உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் நான் கொண்டு வைப்பேன் ஹலலோ என்றைக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறுமைப்பட்டு தாழ்ந்த நிலைமையில் நெருக்கடிக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறா உன்னை பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பேன் உன் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் காலையில் எதிர்காலமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்கல்லவா இந்த கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறாரு உன்னை பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை படித்திருக்கிறேன் படிப்புக்கேற்ற வேலை இல்லை வருமானம் இல்லை நான் எப்படி வாழ்க்கையில் உயர்வேன் எப்படி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்வடைய முடியும் எங்கள் சரியான ஆட்கள் ஒத்தாசை பண்ணுகிற ஆட்கள் இல்லை என்று நினைக்கிறீங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னது பூமியில் உயர்ந்த ஸ்தானம் தேவண்டிய பிள்ளைகளை விசுவாசிங்க என் பிள்ளைங்க இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாக உயர்த்தப்படணும் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் தேசத்தில் தலைவர்களாக எழும்பணும் அதிகாரிகளாக எழும்பணும் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் யோசேப்பை கொண்டு போனார் பார்த்திங்களா தானியலை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சார்ல அது மாதிரி ஆண்டவர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கணும் ரெண்டாவது போஷிப்பு நம்ம அழைத்து ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர் இல்லை நம்மை போஷிக்கிறவர் செங்கடலை பிளந்து ஆண்டவர் வனாந்தரத்துக்கு இஸ்ரவல் ஜனங்களை கொண்டு வந்தப்போ அவர்களை வனாந்திரத்தில் அழித்து போடலை நாற்பது வருஷம் போஷித்தார் நாற்பது வருடம் மன்னாவினால் போஷித்தார் கண்மலையின் தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்டார்கள் காடைகளை அனுப்பினார் கேட்டபோதெல்லாம் அற்புதங்கள் ஹால நம்மை அழைத்த ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திப்பார் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் நீங்கள் சாட்சியா உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் நீங்கள் நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க ஆனால் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நீங்கள் பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணுங்கிறத விரும்புகிறார் உங்களை போஷிப்பார் உங்களை பராமரிப்பார் உங்களை வழி நடத்துவார் உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை போஷிக்கிற தெய்வம் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை ஒன்றிலிருந்து விலக்குவேன் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார் உங்களிடத்தில் இருப்பது கொஞ்சமாக இருக்கலாம் ஆனால் அதை கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து இருப்பதை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவருக்கு எந்த உபகரணமும் தேவையில்லை அவர் உதவி செய்வார் இன்றைக்கி ஆண்டவுடைய உதவி உங்களுக்கு தேவைன்னு விரும்புகிறீங்களா இந்த ஏசு கிறிஸ்துவண்டை வாருங்கள் இந்த ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்களை போஷிக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டோடைய வசனம் மாறாதுங்க ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது என்ன நடந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை நிறைவேறும் அது பொய் சொல்லாது என கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறார் அழலூயா யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கிறதையும் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆச்சரியமாக போஷிப்பார் எப்படி உங்கள் தேவை சந்திக்கப்பட்டதென்று எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவில் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் உங்களுடைய பிரகாரமான தேவையும் ஆவிக்குரிய தேவையும் சந்திப்பார் உங்களை போஷிப்பார் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் ஏன்னா கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் நான் உன்னை போஷிப்பேன் என்று மனுஷனை நம்பி வரல கர்த்தரை நம்பி இருக்கிறோம் ஆண்டவர் நம்மளை நடத்துவார் ஹலலூயா இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஆண்டோடைய வசனத்து கீழ்படியுங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்குட்பட்டு நிபந்தனை இல்லாமல் எந்த ஆசீர்வாதம் வராது ஆண்டோடைய நிபந்தனைகள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கையில் அபர்விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டுடுறார் மனுஷன் நினைச்சதை காட்டிலும் உங்களை மேலே ஆசீர்வதிக்கிறவர் மனுஷன் கொடுத்தா ஒரு நாள் ஒரு தேவைக்கு தான் கொடுக்க முடியும் ஆனால் கர்த்தர் கொடுக்கும்போது உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் கூர்ந்து மகிழும்படி வாழ்நாளெல்லாம் நீங்கள் போஷிக்கப்படும் விதமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அவ்விதமாக உங்கள் தேவையை சந்திப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை போஷிப்பார் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது நிபந்தனைக்குட்பட்டது ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நிபந்தனைக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் போஷிப்பார் ஆமேன்